அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். சத்தியோதயம் நல்லதே நடக்கும். இன்றைக்கி தேர்ட் டே ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் ப்ராப்பராக பண்ணுறேங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கலாம். நம்ம வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையோட நோக்கம் ஆனந்தமும் திருப்தியும் தான். வாழ்க்கை நோக்கம் என்னங்க? ஆனந்தமும் திருப்தியும் தான். எல்லா ஜீவராசியுமே இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான நோக்கம் என்னென்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஆனந்த நிலை, பிளிஸ்ஃபுல்னஸ். ரெண்டு தான். இன்றைக்கி ஒரு நிமிஷமாச்சும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நம்ம எந்த பொருளையாக திருப்தி அடைஞ்சிருக்கோமா, எந்த சூழ்நிலையாக நம்ம ஆனந்தம் அடைஞ்சிருக்கமான்றது யோசனை பாருங்கள். கண்டிப்பாக நெவர் யாருமே பண்ண மாட்டீங்க. இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது ஆனந்தமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும் தான் பிறந்திருக்கும். இதில் திருப்தி கிடைக்குதுன்னு தேடாதீங்க. திருப்தி என்பது உள்ளுக்குள்ளே இருக்குது, அகத்துக்குள்ளே திருப்தி இருக்குது. ஆனால் உங்கள் அகத்துக்குள்ளே நிறைய கழிவுகள் இருக்குது. அதனால் ஒரு பொருளையோ ஒரு செயலையோ ஒரு சம்பவத்தையோ நினச்சி நம்ம திருப்தி அடைய முடியல, ஆனந்தம் அடைய முடியல. ஒரு குழந்தைகிட்ட கொண்டு போயிட்டு ஒரு கிளிகிளிப்பி ஆட்டினா சிரிக்கும். குழந்தை முன்னாடி போய் டெட்ட அப்படின்னா அந்த குழந்தை சிரிக்குது. அந்த டெட்ட இதற்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, சிரிக்குது. அந்த கிளிகிளிப்பி ஆட்டினா சிரிக்குது. அதுக்காக நீங்கள் சிரிங்க கிளிகிளிப்பி ஆட்டுன்னு சொல்லலை. பட் அதுக்குள்ளே எந்த ஒரு கழிவுகளும் இல்லாத ஒரு பூ போல் மலர்ந்துருக்குது குழந்தைருக்கு. நம்ம வயசாச்சுன்னா மாறிடுமா? அந்த பூ போல் மலர்ந்துருக்கக்கூடிய குழந்தையும் நம்மளும் ஒன்று தாங்க. அது நீ வேறு, இது வேறையா? குழந்தையாக இருந்தது நீங்கள் வேறு, இப்போ நீங்கள் வேறையா? இல்லை, நீங்கள் தான். மனம் பெருசாக பெருசாக மனதுக்குள்ள சுமையும் கழிவுகளும் அதிகமாக அதிகமாக உட்பகைகளும் அதிகமாக அதிகமாக அந்த ஆனந்தமும் திருப்தியும் வெளியே போயிடுச்சு. இன்னிலிருந்து அந்த ஆனந்தத்தையும் திருப்தியும் ஏற்படுத்தியதுக்காக நம்ம இதை பயிற்சி பண்ணணும். நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இதை அப்படின்னா, நமக்கு இதுக்கு தான் இந்த லைஃப் அப்படின்றத புரியறதுக்கு தான் இந்த சின்ன செக்ஷன். முத்தி அடைய போகிறோமா, ஞானம் அடைய போகிறோமா, பரம்பரோடு ஐக்கியமாக போகிறோமா, இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து முதிர்நிலை. ஃபஸ்ட் நிலை என்னது? ஹியூமன் பிறந்தது, மனுஷன் பிறந்தது எதுக்காக அப்படின்னா ஆனந்தமாக இருக்கும், திருப்தி அடையிறதுக்காக தான். எல்லா பொருளையும் திருப்தி அடைங்க. அந்த நாளில், அந்த சம்பவங்களில், அந்த நேரத்தில் நடந்த விஷயம் அத்தனைக்குமே திருப்தி அடைஞ்சிடுங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய 100 ரூபாய் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணணும்? சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடணும். எங்கள் மாஸ்டர் சொல்லுவார், எங்கள் 20 பேரை ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சார் எங்களுக்கு ஒரு ட்ரிப். நானும் ஓடுறேன். எங்கள் மாஸ்டருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நானும் ஓடுறேன், எல்லாம் ஓடுறோம், 20 பேர் ஓடுறோம். நான் 4வது ஆள் வந்துட்டேன். இந்த 3 பேர்த்துக்கும் பரிசு கொடுத்தாங்க. நான் அப்படியே 4வது வந்துன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வந்துட்டு இருந்தேன். வந்தோடனே ரூமுக்குள்ளே என்னுடைய மாஸ்டரை கூட்டிகிட்டு போயிட்டு, அதான் குருநாதருடைய குரு அப்படின்னு இருந்தாங்க, கூட்டிகிட்டு போய் என்னை உட்கார வச்சு, நான் மூஞ்சி அப்படியே சோர்ந்து உட்காந்துருந்தேன். நல்லா ஒரு பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன், ஏன் ஓட முடியலன்னு சொல்லிட்டு. இன்னும் கை கொடுத்துட்டு எனக்கு ஒரு சாக்கை கொடுத்தாரு. நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னாரு. மாஸ்டர், நான் 4th 3 பேர்த்து பிளேஸ்க்கு தானே ப்ரைஸ் கொடுப்பீங்க. எனக்கு நான் 4th எப்படி ப்ரைஸ் கொடுப்பீங்க? எனக்கு நீங்கள் சாக்கை கொடுக்குறீங்க, எனக்கு சும்மா நீங்கள் திருப்திக்காக பண்ணுறீங்க, என்னை சும்மா என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா. இல்லை, 3 பேர் உன்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அவங்களுக்குள்ள பயிற்சினால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நீயும் பயிற்சி எடுத்த, கொஞ்சம் பயிற்சி கம்மியாக இருக்குது. முதல்ல நீ திருப்தி அடைய கற்றுக்கோ. மனசு சூழ்ந்துட்ட, முகம் வாடிடுச்சு, வாடக்கூடாது. நீயும் ஜெயிச்சிருக்க அப்படின்னாரு. புரியலையே மாஸ்டர் அப்படின்னு. மொத்தம் 20 பேர் ஓடினாங்களா, அதில் 3 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா. எத்தனாவது? 4வது. 16 பேர்த்துல நீ முதலாளு. உனக்கு பின்னாடி 16 பேர் வந்தாங்க. இந்த 16ல நீ முதல்ல வந்திருக்க. உனக்கு முன்னாடி போனவங்களை பார்த்துட்டு பயிற்சி எடுக்கணும்னு நினச்சிக்கோ. அந்த 14 நீ ஃபஸ்ட்டாக தான் நினச்சிக்கோ. உன்னை நீயே உயர்த்தி கொள்ள வேண்டும், உன்னை நீயே ஆனந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், உன்னை நீயே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கணும், திருப்திப்படுத்திக்கணும். அதுதான் வாழ்க்கையில் முதல் வெற்றி அப்படின்னார். அன்னிலேருந்து இன்றைக்கி முடியும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். எனக்கு முன்னாடவங்களை பார்த்துட்டு பொறாமப்பட மாட்டேன், ஆதங்கப்பட மாட்டேன், கோவப்பட மாட்டேன். நான் இந்த நிலையில் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த தன்முனைப்பு எனக்குள்ளே எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். நான் ஃபெட்டப்பே ஆக மாட்டேன். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகைகளும் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் வெளியே போனால் நம்ம பீஸ் ஆன் லைஃப் வாழ முடியும். அதற்காக தான் இந்த பயிற்சி பண்ணிருக்கோம். அதை நம்ம சேர்ந்து பண்ணுவோம், ஜெயிப்போம். பிராண பிரணவ தியானம்ன்றதை பண்ணுறோம். அது எப்படி பண்ணணும்னு நிறைய பேர் தெரியாது. புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இந்த பிராண பிரணவ தியானத்தை பார்த்தீங்கன்னா நேராக அமர்ந்துக்கணும். தலை சற்று மேல் நோக்கி இருக்க மாதிரி இருக்கணும். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்று மீது இருக்கட்டும். மூச்சுக்காற்று உள்ளே செல்லும் பொழுது ஓம் அப்படின்னு சொல்லிட்டே மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கணும். மெதுவாக அந்த லைட்டாக அப்படியே இழுத்து இந்த அப்படியே மெதுவாக வெளியே விட்டுருணும். ஒரு ட்ரிப் தான் ஓம் சொல்லணும். அப்போ மூச்சுக்காற்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம் நம்ம எடுக்கிறோம். ஒரு மணி நேரத்துக்கு 900, 24 மணி நேரத்துக்கு 21,600 சுவாசம் நம்ம எடுக்கிறோம். இதுதான் நம்முடைய சுவாசத்துடைய அளவு. அப்போ நம்ம உள்ளே இழுக்கும் பொழுது காற்றானது எப்படி இருக்கணும் அப்படின்னா மெதுவாக இழுத்துட்டு மெதுவாக வெளிவிடணும். கவனம் மூச்சு காற்று மீது இருக்கணும். ஓம் உள்ளே போகும்போது ஓம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வரணும். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் பண்ண பண்ண இது ப்ராக்டிஸ் ஆகிடும். வேறு ஒன்றும் பயிற்சியில் எதுவுமே இல்லை. அப்பப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா வாய்ஸில் உங்களுக்கு உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு 19 நிமிஷம் இந்த தியானம் நீங்கள் அமைதியாக உட்காந்து இதை கேளுங்க. ப்ளீஸ் ரிலாக்ஸ்ன்னு சொல்லுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மெதுவாக உங்கள் கண்களை திறந்துக்கலாம். இதுதான் இந்த பயிற்சியோடைய விதிமுறைகள். பயிற்சிகளை போகலாம். Please start meditation. உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்கட்டும். உங்களுடைய மூச்சுக்காற்றானது இயல்பாக இருக்கட்டும். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்கட்டும். உங்களுடைய மூச்சுக்காற்றானது படிப்படியாக நிதானம் அடைவதை உங்களால் உணர முடிகின்றது. प्लीज रिलैक्स। मेदवाग कण्गळै तिरंदु कोल्लुंगल। सत्योदयम नल्लदे नडक्कुम।